மார்னிங். ஸ்ரீ லங்கா அண்டர் ஏ ஸ்டேட் ஆஃப் எமர்ஜென்சி சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின். ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஸ்ரீலங்காவில் வந்து நேஷனல் லெவல் எமர்ஜென்சி போட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நேஷனல் கர்ஃபியூ ஊரடங்கும் போட்டிருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் அங்கே உள்ள எக்கனாமிக் கிரைசிஸ். 2019 ஈஸ்டர் சண்டே பாம்பிங்னு சொல்லிட்டு ஒரு சர்ச்சில் வந்து டெரரிஸ்ட் அட்டாக் நடந்துச்சு. அப்புறம் 2020 பேண்டமிக் வந்ததுக்கப்புறம் அந்த ஸ்டேட்டுக்கு முக்கியமான குரோத்துக்கு காரணமாக இருந்த டூரிசம் செக்டர் வந்து அப்படியே அஃபெக்ட் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. அந்த டூரிசம் செக்டர் அஃபெக்ட் ஆனால் அப்படியே எக்கனாமிக் கிரைசிஸ் வர கிரைசிஸ் வந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ டூரிசம் செக்டர் மட்டும் இல்லாமல் எக்ஸ்போர்ட்ஸும் குறைய ஆரம்பிச்சிச்சு. ஆனால் இம்போர்ட் பில் வந்து அதிகமாகிட்டே இருந்துச்சுனாங்க. எசென்சியல் ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்குறப்ப இம்போர்ட் பில் அதிகமாகிட்டே இருக்குது அப்படிங்கிற முக்கியமான பயணம் சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் சேஞ்சும் நடந்துச்சு இந்த இடையில இந்த எக்கனாமிக் கிரைசிஸ் இடையில. அவங்க கொண்டு வந்த பாலிசிஸும் இதுக்கு ஒரு முக்கியமான காரணம்னு சொல்கிறாங்க. எக்கனாமிக் கிரைசிஸ் ஏன்னா அங்கே ஆர்கானிக் கெமிக்கல்ஸ் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இடையில வந்து கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட ஹார்வெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்படி பாதியாக குறைஞ்சிச்சுன்னு சொல்கிறாங்க. கல்டிவேஷன் அப்படி பாதியாக இருந்தப்ப அவங்களோட ப்ரொடக்ஷன் வந்து கம்மியானப்ப இன்னும் அதிகமாக இம்போர்ட் பண்ணுற நிலைமைக்கு வந்தாங்க. அதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக எக்கனாமிக் கிரைசிஸுக்கு சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் என்ன மாதிரிலாம் சப்போர்ட் கொடுக்கலாம்னு பார்க்குறப்ப இந்தியா மாதிரி கண்ட்ரிஸ் பார்த்திங்கன்னா ஸ்வாப் அக்ரிமெண்ட் சொல்லுவாங்க. மணி ஸ்வாப் அக்ரிமெண்ட் மூலமாக இந்தியன் ரூபிக்கும் ஸ்ரீலங்கன் ரூபிக்கும் ஸ்வாப் அக்ரிமெண்ட் பண்ணி ஆர்பிஐ வந்து கடன் கொடுக்குற மாதிரி சில கிரெடிட் ஃபெசிலிட்டிஸும் க்ரியேட் பண்ணி தருவாங்க. சைனா மாதிரி கண்ட்ரிஸ்லாம் பார்த்திங்கன்னா டெப்ட் ட்ராப் பாலிசியை யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து அதிகமாக கடன் கொடுத்து ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்லேருந்து சில அவங்களுக்கு தேவையான சில பாலிசிஸ் இல்லை ஸ்டெப்ஸ் எல்லாம் சைனா வந்து எடுப்பாங்க. அதை வந்து டெப்ட் ட்ராப் பாலிசின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க சில நேரத்தில். இப்போ வந்து யூஎஸ் டாலருக்கும் ஸ்ரீலங்கன் ரூபிக்கும் பார்த்திங்கன்னா அந்த யூஎஸ் டாலரோட வேல்யூ வந்து ஸ்ரீலங்கன் ரூபியோட அதிகமாகிட்டே போகுதுங்கிறதையும் இந்த எக்கனாமிக் கிரைசிஸில் ஒரு முக்கியமான பாயிண்டாக இதில் சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். தேங்க்யூ.